ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைம் இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன். 5-4, 6 மேட்ச், 2-2 ஸ்பாட்டு, யாருக்கு எங்கே போக போகுது அப்படிங்கிறதான் பார்க்க தான் அந்த வீடியோ. பாய்ஸ் கேர்ள்ஸ் மேபிட்ஸ் காய் பெறும் பலம். ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம், காலையில் வீடியோவில் சொல்லியிருந்தோம், நம்ம எல்எஸ்ஜி டிசிலாம் வந்து அவ்வளோதான் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு, நாக் அவுட்டு தான் கிட்டத்தட்ட அவங்க நிலைமையே வேறு மாதிரி மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி. பட் அதிகாரப்பூர்வமாக நம்மளால் வந்து மேத்தமெட்டிக்கலாக சொல்ல முடியுமா அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஏற்பாடு பண்ணலை. பட் இருந்தாலும் அது என்ன சொல்லுது அப்படின்னா, 4 பால் ஒரு 4 விக்கெட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மேட்ச் ஆரம்பித்த உடனே மேட்ச் உங்கள் கையில் அப்படின்றாப்பில். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தாண்டி வர வேண்டிய கட்டாயத்திற்கு இருக்குது. பட் மற்றபடி பார்க்கும்போது பாசிட்டிவாக நம்ம யோசித்தோம் அப்படின்னா, ஓகேங்க, வரப்போகிறாரு இளைய தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி, எப்படி வந்து ஒரு கிரிக்கெட்டில் வந்துட்டு ஒரு தளபதின்னு இன்றைக்கி ஜடேஜா ஆன்சர் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இந்த 3 அணிகளை வந்துட்டு வந்துட்டாருப்பா சின்ன தளபதி, வந்துட்டாருப்பா புரட்சி தளபதி அப்படின்னு இந்த 3 அணிகளை வந்து இன்றைக்கி எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க. சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், ஆர்சிபி. ஏன்னா இந்த 3 அணிகளுக்கு தான் இப்போ வாய்ப்பு இருக்குது. 14 பாயிண்ட்டு போகிறது 14 பாயிண்ட்லேயே வந்து தக்க வச்சுக்கிட்டு எப்படியாவது வந்து டோர்னமெண்ட்டில் வந்து முக்கியமான இதெல்லாம் வந்து ஜெயிச்சு எப்படியாவது பிளே ஆஃப் போகிறதுன்னு சொல்லி இந்த 3 அணிகள் 3 காரணங்கள்னால இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்பர் 1, சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு ஆர்சிபியை தோக்கடிச்சா போதும். ஆனால் சிஎஸ்கேவை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து டாப் 2 ஸ்பாட் வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் என்றால், 6-6 வந்து ஒரு மிகப்பெரிய மார்ஜினில் தோற்று போகணும். அடுத்து வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் மிச்சர்கள் 2 மேட்ச்லேயும் வந்துட்டு ரொம்ப மானாவாரியாக தோற்று போகணும். இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் என்ன தான் அவங்க வந்து தோற்று போனாலுமே கூட அடுத்த மேட்ச் அவங்களால வந்து உள்ளே போக முடியும். இது வந்துட்டு ஒரு பக்கம் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே போதும் கிட்டத்தட்ட அப்படின்ற மாதிரி கணக்கில் தான் இருக்குது. 2 மேட்ச் ஜெயிச்சாங்க அப்படின்னா வெல் அண்ட் குட், சூப்பர், சூப்பரான மேட்டர், சந்தோஷமாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். இதுதான் வந்து இப்போதைக்கு நடந்திருக்கக்கூடிய கதை. ஸோ இது வந்து எஸ்ஆர்ஹெச் அணியை பொறுத்த மட்டும் கிடையாது, ஆர்சிபிக்கும் இருக்குது. ஆர்சிபியை பொறுத்தவரை அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, இவங்க வந்து 18.1 ஓவரில் ஒன்று சேஸ் பண்ணி முடிச்சுருந்தணும் சிஎஸ்கே மேட்சை, இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லாமல் சீக்கிரமாக வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டபக்குன்னு வந்து டபக்குன்னு போகிற மாதிரி நடக்கணும். இது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு இன்னைக்கு இவங்களுக்கு வந்து ஒரு லைட்டாக அதுக்கான ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிஎஸ்கே எந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஆகிறாங்க, இறங்கி வந்து நல்லா இது பண்ணுற அளவுக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கணும்னு சார் சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யாருங்க சார் அப்படின்னா சொல்கிறேன் கடைசியாக. அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்சிபி அணியை பொறுத்த மட்டும் இவங்க இவங்க ஜெயிக்கணும், இவங்க இவங்க தோக்கணும், இவங்க யார் என்னையை தாண்டி பெருசாக 16 ரன்லாம் போயிடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வரைக்கும் எல்லாம் நடந்திருக்குது, ஆர்சிபி இனிமேல் நடக்குமா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால் இவங்க 3 பேர் தான் முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய இது. ஸோ இந்த 3 அணிகளை தாண்டி வேற யாருக்காவது வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா, வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்றதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறது, ஒரு திங்கள் படம். ஓகே, பாய்.